ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீரக சம்பா மட்டன் பிரியாணி. நான் ஆல்ரெடி ஒரு மட்டன் பிரியாணி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது பாஸ்மதி ரைஸ்ல பண்ணது, இது சீரக சம்பா ரைஸ்ல பண்ணது. இதோட ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் நாம் எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, மஞ்சள் தூள் 1/2 teaspoon, உப்பு தேவையான அளவு, தயிர் 3 tablespoons. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஏன் சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டு குக்கரை லாக் பண்ணி அதை குக் பண்ண விட்டுடலாம். 7-8 whistles வர்றது வரைக்கும் நாம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான சீரக சம்பா ரைஸ் நான் அளந்து எடுத்துக்கிறேன். 2.5 cups சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் 15-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான் இவ்வளவு எடுத்திருக்கேன். பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 medium piece எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான மல்லி புதினா 2 நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு சில இன்க்ரீடியன்ஸை அரைச்சி எடுக்க போகிறேன். அதாவது நாம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா இதையும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே டைமில் நம்மளுக்கு மட்டனும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நாம் பிரியாணியோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆழமான கடாய் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். 2 tablespoons அளவு நெய் விட்டுருக்கேன். 2 tablespoons அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, கல்பாசி, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஜாதிபத்ரி, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 teaspoon பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நாம் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் எண்ணெயும் கீலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட மெத்தட் உங்களுக்கு தெரியும். இது நார்மலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லை, இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 teaspoon, மிளகாய் தூள் 2 teaspoons, மல்லித்தூள் 3 teaspoons, சீரகத்தூள் 1/2 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கிறேன். 2 teaspoons தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியோட அந்த மசாலா பாருங்க எவ்வளவு திக்கா நல்லா வந்திருக்குனே. இந்த டைம்ல நாம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அந்த மட்டனோட ஸ்டாக்கையும் சேர்த்தே நாம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மட்டனும் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா குக்க ஆயிடுச்சு. அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டன்ல இறங்கிடுச்சு. நல்லா கொதி வந்திருச்சு. இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு. இந்த டைம்ல நாம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நான் 2.5 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துர்க்கேன். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ நாம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்ல நான் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கறேன். இது ஏன் சேக்கறேனா அப்பதான் பிரியாணி நல்ல உதிரி உதிரியா நல்லா வரும். அதுக்காக தான் இது சேர்த்துக்கறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம கழுவி ஊற வச்சிருந்த சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ரைஸ் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா mix பண்ணனும். கொஞ்சம் ஜெண்டலா கவனமா mix பண்ணி விட்டுறலாம். mix பண்ணிட்டு இந்த டைம்ல நாம உப்பையும் செக் பண்ணிக்கணும். உப்பு எப்பவுமே கொஞ்சம் தூக்கலா போடுங்க இந்த டைம்ல. அப்பதான் அந்த ரைஸ் குக்க ஆகி வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இத நல்ல மெல்லமா கிளறி விட்டுட்டு இப்போ ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் ஈவன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம இத தம் விட்டுறலாம். தம் விட்டுட்டு அது மேல கொஞ்சமா மல்லி புதினா போடுறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்றேன். 1 டீஸ்பூன் கீ விடுறேன். இது வீட்லயே பண்ண கீ. விட்டுட்டு நாம இத தம் விட்டுறலாம். ஒரு 25 டு 30 மினிட்ஸ் தம் விட்டுருங்க. இப்போ பாருங்க நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இத உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி நீல நீளமா வராது. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா பிரியாணி உதிரி உதிரியா தான் இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. நார்மலா பண்ற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இது சீரக சம்பால இந்த மட்டன் பிரியாணி பண்ணும்போது அது வாசனையே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்றேன் சீரக சம்பால. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால்தான் இதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. அதுவும் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ப்ராப்பரா இந்த பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.